ஸோ ஓனம்பில் நீங்கள் பார்த்துட்டு பஸ்மல் பேசிகிட்டு இருக்கிறது நாங்கள் இன்னும் என்ன பார்க்க போனோம்னா ஸோ பின்ஸ்பல்ஷ் வாரியத்தினோட கடைசி கேம் பிளே வீடியோ மாதிரியான ஒரு ஸ்டோரி டெலிவரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி எனக்குனா நம்ம சேனலில் நிறைய வந்திருக்கு அது எல்லாமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வெல் வாங்க போய் வீடியோக்குள்ள போகணும் வெல் கடைசியாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாக் டவருமே அன்லாக் பண்ணியிருப்போம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெக்கானிசத்துக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கிங்குக்கு ஸோ அதை வந்து அன்லாக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா ஸோ அந்த சேண்ட்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லாக ஆரம்பிச்சிருக்கும் பட் ஆனால் அந்த ஒரு சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக உருவாயிருக்காது ஒரு பாதியான ஒரு விஷயமாக தான் நின்று இருக்கும் ஸோ நம்ம பிரின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த டைம் இம்ப்ரெஸை பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சேண்டு உருவாக்காதீங்க அப்படின்னு அவங்க பாக்குறதுக்கான கதைதான் வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்கும் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனும் ஸோ அந்த கதை திறந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து பிரின்ஸை கூட்டிகிட்டு எம்ப்ரன்ஸை எம்ப்ரெஸ்ஸை பார்க்கலாம் உள்ள போறாங்க ஸோ இப்போ அப்படி உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு கதவை சாத்திட்டு கத்தி எடுத்து நம்ம முன்னாடி நீட்டிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தான் அந்த எம்ப்ரெஸு அது மட்டும் இல்லாமல் நீ உயிரோடு இருந்தீங்கன்னா நான் இங்கே செத்துருவேன் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நடந்தது நான் அந்த விதியை மாத்த போறேன் அதனால் நான் உன்ன கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலீனா வந்து பார்த்தீங்கன்னா கூட சண்டைக்கு வந்துடுவான் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ண தான் பிரின்சா பொறுத்தவரையிலுமே யாராச்சும் ஷாப் சட்டை போட்டு வந்தாங்கனாலே அவங்க ஒரு கட்டத்தில் முதுகில் குத்திடுவாங்க ஸோ இந்த கலினா வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கு வர ஸோ கலீனா பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா அவளால் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுங்க பார்க்க முடியும் ஸோ அதனால் நம்மளோட மூவ் எல்லாமே அவளுக்கு தெரியும் அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமை ஃப்ரீஸ் பண்ணி தான் அவளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வழியே இல்லாமல் கல்யாணம் கொண்ணுறான் ஸோ கொண்டுட்டோடனே ஸோ இவரை செத்துட்டாலே இவ செத்துட்டால் இவளால் அந்த டைமு ஐ மீன் அந்த சேண்டை உருவாக்க முடியாது அதனால் இனிமேலே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கா துறக்க துரத்தோ அதனால் இனிமேல் மாரி தாக்கா துரத்த மாட்டான் நம்ம பேட்டை மாற்ற நினச்சிட்டு இந்த ஐல நிட்டு வெளியே போக திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தகாக்கா வந்து பாத்தீங்கன்னா மடி பிரின்ஸை துரத்த ஆரம்பிக்கிறான் நம்ம பிரின்ஸுக்கு ஒரே ஷாக்கு நம்ம எம்ப்ரஸே கொண்டுட்டோமே இப்படி மடி வந்து துரத்துறான் அப்படின்னு ஒண்ணுமே புரியல அப்புறம் போக போக தான் தெரிய வருது ஸோ அந்த எம்ப்ரஸ் செத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாண்ட் ஆஃப் ஐ மீன் இந்த சேண்டே உருவாக முடியும் இவங்க அந்த எம்ப்ரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சேண்டாகவே மாறுவா இப்போ வந்து பிரின்ஸு எம்ப்ரெஸை கொன்னதுனால ஸோ பிரின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேண்டை உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக போயிட்டான் இப்போ இப்போதான் பிரின்ஸுக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ அதனால இனிமேல் தப்பிக்க எந்த ஒரு வழியும் இல்லை ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணலாம் அப்படின்னு மன உடைஞ்சு போய் உட்காந்துருக்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு எழுதிருக்கு ஸோ அந்த கல்வெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே மகாராஜா வந்து பார்த்திங்கன்னா இந்த சான்ஸ் ஆஃப் டைமை எடுத்து யூஸும் பண்ணியிருப்பார் யூஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனு தகர்த்தி இருக்கான் பட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு அவரு வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்க தகா கிட்ட இருந்து சோ அது எப்படி கிடைச்சிருக்குன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்க் இருந்திருக்கு அந்த மாஸ்க் யூஸ் பண்றது மூலியமாக தான் வந்து அவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அந்த மாஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கு தேடி போக ஆரம்பிக்கிறான் சோ நம்ம கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தக கூட சண்டை போடுறது வந்து பாத்தீங்கன்னா கத்தி உடஞ்சிருக்கும் அந்த கத்தி எடுக்க போறப்ப வந்து பாத்தீங்கன்னா வடி தக உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்ருவான் அதுக்கப்புறம் மொத்த இடத்தையுமே பாஸ்ட்டுக்கு மாற்றி கத்தி அங்கேருந்து மறுபடியும் அதே கத்தி திருப்பி எடுத்துக்கிட்டு ஸோ அந்த மாஸ்க் இருக்க இடத்துல நோக்கி போக ஆரம்பிப்போம் ஸோ நம்ம பிரின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க் வந்து கலினாவோட அந்த லைப்ரரி மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துடும் ஸோ அதனால் நம்ம பிரின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஒரு இடத்த நோக்கி வேகமாக போக ஆரம்பிக்கிறான் ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதை போட்ட வாக்கில் இருக்கான் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க்கு கண்டுபிடிச்சினே அவனோட உடம்புலேருந்து அந்த மாஸ்க் எடுத்து தன்னைத்தானே அந்த மாஸ்க்கை போட்டுக்கிறான் ஸோ அந்த மாஸ்க்கை போட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அவனால இன்ஃபர் டைம் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரீஸ் பண்ணவே முடியும் ஸோ அந்த ஒரு பத் சத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது இதை வச்சு பிரின்ஸ் என்ன பிளான் பண்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கலீனாவை நம்ம பாஸ்ட்ல கொண்டாதான் வந்து பாத்தீங்கன்னா சாண்டை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குவா ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கலீனாவை வந்து பிரசென்ட்டுக்கு ஐ மீன் ஃப்யூச்சருக்கு கூட்டிட்டு வந்து அங்க நம்ம கொண்டு வரலாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாண்டோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணுறான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இன்னொரு பிரின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டைன்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருப்பான் நம்ம கரீனாவை பார்க்குறதுக்காக ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி டார்க்காக மாறி இருக்க அந்த டார்க் பிரின்ஸுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அவனை தடுக்கணும் அப்படிங்கிறத அவனோட ஒரே நோக்கம் அவனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கலினாவை கண்டுபிடிச்சி ஸோ அவளை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டைம் போய் கொள்ளணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் பிரின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரோன் ரூமை தாய் ஐ மீன் அதை நோக்கி போயிட்டே இருக்கான் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தகாக்கா வந்து பார்த்திங்கன்னா துரத்த ஆரம்பிக்கிறான் ஏன்னா இம்ப இந்த டார்க் பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் இருக்கவே கூடாது இப்போ வந்து ஒரு அனாமலி அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனை துரத்திக்கிட்டு இருக்கான் நம்ம ஈஸியாக போக வேண்டிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி 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 துரத்து துரத்தி வருவோம் நம்ம எங்கேயோ இடத்துல அடிச்சு விட்டுருவோம் நம்ம எங்கேயோ போய் விழுந்துருவோம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரின்சஸோட இல்லை இந்த எம்ப்ரஸோட த்ரோன் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும் கிட்டத்தட்ட மொத்த கேமோட மேப்பையே ஒரு தடவை சுற்றி அமைச்சிருவாங்க இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு கட்டத்தில் வெறுத்துருவோம் எப்படா இந்த இடம் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கேம் வந்து பார்த்திங்கன்னா போவோம் போவோம் போயிட்டே இருப்போம் அந்த எம்ப்ரென்ஸோட தோன் ரூம் தேடி ஸோ அப்படி ஜப்வா ஓடினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரோன் ரூமுக்கு கிட்டே வந்துருவோம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் அந்த ப்ரெசெண்டில் இருக்க அந்த பிரின்ஸை மீட் பண்ணிக்குவோம் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நாம மாட்டிக்காம அந்த ப்ரெசன்ட்ல இருக்க பிரின்ஸை மாட்டி விட்டுருவோம் ஸோ அப்படி மாட்டி விட்டோன்னே என்ன ஆகும்னா அந்த மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே ரிமூவ் ஆகிடும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே டைம்லாம் ரெண்டு பிரின்ஸ் கிடையாது ஏன்னா ஒரு பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டகாக்கா எடுத்துட்டான் ஸோ என்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனோமலி கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லா உண்மையையும் தெரியும் கலைனா வந்து இவனை கொல்ல போகிறா கொல்ல ட்ரை பண்ண போகிறா அப்படிங்கிறது எல்லாமே இவனுக்கு தெரியும் ஸோ இதனால் பிரின்ஸ் வந்து என்ன ப்ளான் பண்ணுறன்னா அவளை சமாளிக்க பார்ப்பான் ஐ மீன் சமாதானப்படுத்தி பார்க்கலாம் ஸோ நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் டைப் வந்து உருவாகும் உன்னோட வாழ்க்கை இது மூலியமாக தான் மாறப்போகுது ஸோ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான பேச்சுவதைக்கு ட்ரை பண்ணலான்னு பார்ப்பான் அப்படிங்கிற ஐடியா வந்து நம்ம பிரின்சோட மண்டியே இருக்கும் ஸோ அதனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா போய் கலீனாவை பார்ப்பான் பட் கலினாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் சொல்கிறது எதுவுமே கேட்க ரெடியாகவே இருக்க மாட்டான் ஸோ கலினா பொறுத்தவரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உன் கையால் தான் சவன்கிற பார்த்துட்டேன் ஸோ அதை நான் தடுக்கணுன்னா அவனுக்கு ஒன்றே தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமாக இருப்பாள் பிரின்ஸ் எப்படியே கஷ்டப்பட்டு கலீனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சருக்கு ஐ மீன் பிரசன்ட் டைமில் எனக்கு அனுப்பிச்சிடுறாங்க அப்புறம் பிரின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் டைம் எனக்கு வந்துடுறான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலினாவுக்கும் பிரின்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரியான சண்டை நடக்கும் ஸோ அந்த சண்டையில் கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலினாவை கொண்டுருவோம் ஸோ அப்படி கொண்டதுக்கப்புறம் தகாக்கா வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்துடுவான் ப்ரெசென்ட் டைம் எனக்கு ஸோ வந்து என்ன பண்ணுவோன்னா கலினாவோட உடம்பு எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா கலினாவோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைமில் எனக்கு சொந்தமானது கிடையாது பாஸ்ட்டுக்கு சொந்தமானது ஸோ அதனால் அந்த ஒரு உடம்பு எடுத்துகிட்டு போயிடுவோம் அது மட்டும் இல்லாமல் கலினா சாகிறப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் நீ தான் என்ன கொண்டாலும் எதுவுமே மாற போகிறது கிடையாது அப்படின்னு ஸோ ஸோ கடைசி வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தகாக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த கலீனாவோட அந்த ஒரு சேண்டை வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சுருவான் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம பிரின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனோட அந்த விதியை சேஞ்ச் பண்ணிடுவான் ஸோ அது மட்டும் இல்லாமல் தகாக்கா வந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரின்ஸு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் ஆஃப் டைமான ஒரு ரிலேக் ஒன்று ஒன்று இருக்கும் ஒரு தொல்பொருள் ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவான் ஸோ எடுத்துகிட்டு அவனுமே வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு போயிடுவான் பிரின்ஸ் நினச்ச மாதிரி எதுவுமே மாறி இருக்காது அந்த ஒரு நகரம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அட்டாக் ஆகிட்டு தான் இருந்திருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த டைமில் இனிமேல் இவங்க கஷ்டப்பட்டு சேஞ்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே மாறி இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியாக தான் போயிருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டிங் தான் இன்னொரு ரெண்டிங்குமே இந்த கேமுக்கு இருக்குது அது வந்து என்னென்னா கலினா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேச்சு கேட்டு நம்மளை கொள்றதை நிறுத்திடுவோம் அப்போ வந்து தகாக்காவை வந்து கலினாவை கொள்ள ட்ரை பண்ணால் நாம் வந்து தகாக்காவை கொள்ற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டிங் ஸோ நான் ரெண்டாவது ரெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா விளையாடலை பட் எனக்கு தெரியும் நான் பார்த்தேன் ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ அதோட எஃபெக்ட் என்னது அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தெரியல ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த